ஜனவரி 7 மற்றும் 8 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30 மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100 அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி. தேமுதிக கட்சியினுடைய நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணித்ததிலிருந்தே அவரை பற்றிய நேர்முறை கருத்துக்களும் அவரை பற்றி வெளிவராத கருத்துக்களும் சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் நடிகர் வடிவேலு அவர்கள் ஒரு முறையாவது அவருடைய மரணத்திற்கு வந்திருக்க வேண்டும் அல்லது தொலைபேசியிலாவது அவருடைய குடும்பத்தினரிடம் தொடர்பு கொண்டு பேசியிருக்க வேண்டும் என்ற கருத்தும் பரவலாக நிலவி வருகின்ற வேளையில் நடிகர் வடிவேலு அவர்களுடைய நண்பரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகியுமான மதுரை மாலின் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததிலிருந்தே அவரை பற்றி எந்த அளவுக்கு பேசப்படுகிறதோ அதே அளவுக்கு நடிகர் வடிவேலு அவர்களை பற்றியும் கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவரை பற்றின எதிர்மறையான கருத்துக்கள். நீங்கள் அவருடைய நண்பராக இருக்கிறீங்க. நீங்கள் அவருடைய தாயார் மரணத்திற்கும் அவருடைய சகோதரர் மரணத்துக்கும் அவர் கூடவே இருந்தீங்க. அவரை பற்றிய பல தகவல்கள் நீங்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துருக்கிறீங்க. இந்த வேளையில் விஜயகாந்த் அவர்களுடைய மரண செய்தி கேட்கும் பொழுது வடிவேல் அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? உண்மையிலேயே நான் வடிவேல் அவர்கள் கேப்டன் அவருடைய மரணத்தை நினைத்து வருத்தப்பட்டார். ஒரு நல்ல மனிதர், ஒரு சிறந்த மனித நேயம் உள்ளவர் இறந்து விட்டார் என்று வருத்தப்பட்டது. 2 அவர் மிகுந்த மனவேதனையில் இருந்தார். இது உண்மை. ஏன்னா நான் போன் பண்ணி பேசும்போது, ஆனா அவருடைய இறப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியலண்ணே, ரொம்ப வருத்தமா இருக்கேனே அப்படின்னு சொன்னாரு. நான் கூப்பிடுறேன் அப்படின்னு போன வச்சுட்டாரு. 2, அவர் அந்த மரணத்துக்கு போகல, கேப்டனுடைய மரணத்துக்கு கலந்துக்கல, அங்க போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தல அப்படின்ற இந்த சொல்லு இருக்குல்ல, அது அங்க போனா என்ன நடக்குன்னு தெரியுமில. ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. அந்த முரண்பாட்டின் அடிப்படையில் அங்க போய் அவர் நின்றாருன்னா அங்க என்ன நடக்கும்? ஒரு தேவையில்லாத ஒரு அசம்பாவிதம் நடக்கும் கண்டிப்பா. 2, என்னன்னா, நீங்க போன நடிகர் விஜய்க்கு என்ன நடந்துச்சு? செருப்பு யூசனா கேள்விப்பட்டோம். அப்ப வடிவேல் நினைப்பது என்ன இருக்கும்? தாக்கம் முற்பட்டு இருப்பாங்க. ஆமா, ஒரு இறப்புல போய் அப்படி ஒரு சிக்கலை வந்து உருவாக்க கூடாதுன்னா அவருடைய எண்ணம். அங்க போய் தர்ம சங்கடத்தை யாருக்கு உருவாக்க கூடாது அப்படின்னு. ஆனால் கேப்டனுடைய மரணத்தை அவர் மிகுந்த வேதனைப்பட்டுள்ளார். அவர் மரணத்தை வந்து அவருக்கு எளிதா கடந்து போல அவர் வருத்தப்பட்டார். நல்ல மனிதநேயம் உள்ளவர் என்று சொன்னார் அவர். தொடர்ந்து அவரை பத்தி நான் பேசும்போதெல்லாம், உடல்ல சரியில்லாம இருக்கு பேசும்போதெல்லாம், அண்ணே நல்ல மனுஷனே, நல்ல மனிதர் நேயம் உள்ளவர்னே. சின்ன வருத்தங்கள் இருந்தது உண்மைதான். சில வருத்தங்கள், கோபங்கள், முரண்பாடு இருந்ததான் உண்மை. இப்ப எனக்கும் இல்ல அவருக்கும் இல்லைங்கிறத சொன்னாரு. ஒரு 3 முன்னாடி பேச போறான். அது அவரை நீ வடிவேலு வந்து நெருங்காம பேசாம அவருடைய கருத்தை கேட்காம பல்வேறு பேர்கள் பல பேர்கள் பல்வேறு விதமான தகவலை தவறாக சொல்றாங்க. நான் இன்னொன்று சொல்றேன் கண்டிப்பா. ஆனால் வடிவேல் அவர்கள் கேப்டனுடைய நினைவு இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துவார், அஞ்சலி செலுத்துவாரு. ஆனா எப்ப என்னன்னு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா போவாரு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவருடைய கேப்டன் என்ன மனிதநேயம் இருக்கோ, என்ன பண்புகள் இருக்கோ, அதே பண்பு அதே மனிதநேயம் அண்ணன் வடிவேலிட்ட இருக்கு. அவரை பற்றி தப்பா சொல்லுகிற நடிகர் இருக்காங்களே, அவருடைய நடிச்சவங்களாம், அவங்களாம் உணர மாட்டாங்க. நான் யாரையும் குறை சொல்ல நினைக்கணும், நான் யாரையும் குறை சொல்லல. அந்த நடிகர்லாம் யாரால பிரபலம் அடைஞ்சாங்க? அண்ணன் வடிவேலாக பிரபலம் அடைஞ்சாங்க. எல்லாரும் சிலர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு தப்பா சொல்லக்கூடாது. ஒரு நடிகரோட நடிக்கும் போது, ஒரு ஐகானோட நடிக்கும் போது, ஐகானோட நடிக்கும் போதுதான் நீ யாருன்னு தெரியுது. என்ன தெரியும்? வெளியே தெரியுமா? இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழரோடு நான் நிற்கும் போதுதான் நான் மாலின் வெளியே தெரியுது. அப்படிதான் எனக்கும் அண்ணன் வடிவேலுக்கு நட்பாகுது. இல்லைன்னா எனக்கு அவர் நட்பாகுமா? ஆகாது. அப்ப அண்ணன் வடிவேலோட நடித்தாங்களா நடிகர்கள், அவர்களாம் யாரால் பிரபலம் அடைஞ்சாங்கன்னா
அண்ணன் வடிவேலால பிரபலம் அடைஞ்சாங்க, அவரும் நடித்ததால அடையாளப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அவதூறு பரப்புவது, அவர்கள் என்ன சொல்றதுன்னா அவதூறு கூட கிடையாது, விஷ பிரச்சாரங்கள், அருவறுப்பான விமர்சனங்கள் செய்வது வேதனையா இருக்கு. அவருடைய தாயார், அண்ணன் வடிவேலுடைய தாயார் இறந்துட்டாங்க. அவருடைய தாயார் இறப்புக்கு ஒரு நடிகர் கூட வரலங்க, ஒரு நடிகர் வரல. மதுரையில் இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ், இன்னாள் அமைச்சர் மூர்த்தி, உதயநிதி அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், இப்படிதான் தொலைபேசியிலையும் நேர்லையும் கூட நான் இருந்ததா சொல்றேன், நானும் கூட இருந்தேன் அந்த இறப்புல. அப்படிதான் வந்து எல்லாரும் நல்ல விசாரிச்சாங்க ஒழிய, ஆதரவு கூறினாங்க ஒழிய, அவருடைய இறப்புக்கு ஒரு நடிகர் வரலையே, இதை யாரும் கேட்க மாட்டீங்க. சரி, அதை விடுங்க, அண்ணன் வடிவேலுடைய சகோதரர் இறந்துட்டாரு, அப்பையும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தான் நலம் விசாரிச்சார், ஆதரவு கூறினார், நான் கூட இருந்தேன். அப்பையும் உதயநிதி அவர்கள் திமுகவுடைய முன்னணி பொறுப்பாளரும் விசாரிச்சாங்க, அப்ப யாரும் வரலையே. ஏன் இந்த கேள்வியை வந்து அவங்ககிட்ட கேட்க மாட்டீங்க, அவங்க அம்மா இறந்தாங்க ஏன் போலன்னு கேட்க மாட்டீங்க. யாரும் நடிகர் வடிவேலுடைய அம்மா இருந்தாங்கள, எந்த நடிகர் வந்தாலும் ஏன் கேட்க மாட்டீங்க. எல்லாருமே வடிவேலு பக்கம் திரும்புறீங்க, அவர் வரல அவர் வரலன்னு. 10 வருஷமா தமிழ் சினிமால அடையாளம் மறுக்கப்பட்டு ஒரு கலைஞன், ஒரு உடல் மொழி கலைஞன், ஒரு சமூகத்தை தமிழ் சமூகத்தை கொண்டாடிய கலைஞன் சினிமாவிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டு உள்ளார், அதை யாரும் கேட்கல, அதை யாரும் பேசல. இப்படி ஒரு கலைஞன், உடல் மொழி கலைஞன், நம்மளாம் நோய் வந்தா மருத்துவர்கிட்ட போவோம், ஆனால் ஒரு சிலர் அண்ணன் வடிவேலுடைய திரைப்படத்தை பார்த்து மகிழ்ச்சியாகி அதுவே மருந்த எடுத்துக்கிட்டாங்க, அதுவே மருந்த எடுத்துக்கிட்டு மருத்துவமனை கூட போகல. அப்படி நல்ல கலைஞனை தமிழ் சினிமா புறக்கணிச்சிச்சு. அந்த புறக்கணிக்க போட்ட போது எங்க போனாங்க எல்லாரும், கேட்பார்ல அவரு, அவருக்கு வலிக்கும்ல. 10 வருஷமா சினிமா எல்லாம் வீட்டுல இருக்காரு, ஒரு தமிழ் சினிமாவின் பிரபலம், ஒரு அடையாளம், ஒரு நகைச்சுவை என்னுடைய அடையாளம், அடையாளம் இல்லாமல் இருக்கும்போது எப்படி வேதனைக்குமா இருக்காதா. சும்மா போற போக்குல அவரை தப்பு தப்பா சொல்றது, அவரை விமர்சனம் பண்றதெல்லாம் வந்து அதெல்லாம் கடந்து வந்துட்டாரு. கடந்து வந்துதான் இன்னைக்கு மாமன்னன் ஒரு திரைப்படத்தை கொடுத்து ஒரு பெரிய ஹிட் அடிச்சு தமிழ் சினிமாவில் யாருமே நடிக்க முடியாத ஒரு கேரக்டர்ல, யாருமே ஏற்றுக்கொள்ள மறுத்த கேரக்டர்ல அண்ணன் வடிவேலர்கள் நடித்து மாமன்னனில் மிகப்பெரிய மாமன்னனாக உயர்ந்திருக்கார். இந்த மாமன்னன் திரைப்படத்தின் மூலமாக அவர் திரும்பவும் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாரு. இவர் வந்து இவ்வளவுதான், இவருடைய சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அஸ்தமனம் ஆச்சுன்னு நினைச்சவர்கள் எல்லாம் இவர் திரும்பவும் என்ட்ரி ஆனதால அந்த காழ்ப்புணர்ச்சியின் பேர்ல இப்ப வன்மத்தை கக்கறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனமும் வருது, அதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதான், அது விமர்சனம் என்னன்னா சரியான விமர்சனம் பண்ணணும், பண்ண மாட்டாங்க. நீங்க 10 வருஷம் கூட பழகல, நீங்க தொடர் ஜெரி இருக்கீங்க, நீங்கள்னால ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி ஒன்னா படுத்து இருந்திருக்கோம், டக்குன்னு பிரிஞ்சிட்டீங்க, இருந்து ஒரு 10 வருஷம் தள்ளி போயிட்டீங்க. 10 வருஷம் தள்ளி போனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் முயற்சி பண்ணி எனக்கான வெற்றியை நான் அடையும் போது நீங்க வந்துட்டு அந்த வெற்றியில பங்கு கூட கேட்டா எப்படி தர முடியும், அந்த வெற்றியில என்னை இணைச்சிக்கனா எப்படி இணைச்சிக்க முடியும், இது கேட்கறது நியாயமா இருக்க முத முடியாது. அந்த மாதிரிதான் இந்த கலைஞர்கள்ட்ட நான் நடிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லிட்டார். என்னோடு முன்னால் நடித்த நடிகரோடு நான் பழக மாட்டேன், நடிக்க மாட்டேன், அவர்களோடு நட்பு இருக்க மாட்டேன்னு சொல்லி பலமுறை சொல்லிட்டார் அவர் அண்ணன் வடிவேல். ஆனால் அவர்கள் தான் எங்களை மறந்து விட்டார், எங்களை மறந்து விட்டார் என்று சொல்றாங்க. அவரை யாரையும் மறக்கல, அவர் யாரையும் மறக்கல, எல்லாரும் செய்த உதவிகளையும் நன்றியோடு நினைத்து கொண்டிருப்பதுதான் அண்ணன் வடிவேல் அவர்கள். யாரெல்லாம் அவருக்கு உதவி செஞ்சாங்களோ அவர்களை நன்றியோடு நினைக்கிறார். அது யாருக்கு வெளியே தெரியாது, வெளியே தெரியாது. ஆனால் இன்றைக்கும் என்னிடத்தில் தமிழ் சினிமா என்னை அடையாளப்படுத்தும் எல்லாரையும் நான் நன்றியோடு நினைக்கிறேன். இப்பொழுதும் ஒவ்வொருவரும் மனசார அவங்களை மனசுக்குள்ள என்னுடைய எண்ணத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு பாரு. நான் என்ன சொல்றேன், என்னோட கேள்வி நான் கேட்கிறேன் உங்களை, நீங்க எல்லாருமே வடிவேலுக்கு திரும்புறீங்கல்ல, ஏன் தேமுதிகவில் கேப்டன் விஜயகாந்தால் உருவாக்கப்பட்ட
29 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் முக்கியமானவர் திரைப்பட நடிகர் அருண் பாண்டியன், திரைப்பட தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன், சேலம் சந்திரகுமார், இன்னும் பல பேர் இருக்காங்க கேப்டனால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏன் அவங்களே மாட்டீங்க? அவங்க அவங்களை உருவாக்கி அழகு பார்த்தவர் கேப்டன், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினராக்கியவர் கேப்டன். அப்படி அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக்கி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அடையாளப்படுத்தியவர் கேப்டன். அப்படி அப்படிப்பட்ட நபரை ஏமாத்திட்டு போனாங்களே, அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும்ல. வடிவேலனை கேப்டன் ஏமாத்தல, நடிகர் வடிவேலனை கேப்டனை ஏமாத்தல, கேப்டன் துரோகம் செய்யல, கேப்டனை இப்போது நன்றியோடு இருக்காரு. ஆனால் அவரால் பயன்பெற்றவங்க, கேப்டனால் பயன்பெற்றவங்க, அடையாளப்படுத்தப்பட்டவங்க ஏன் இரங்கலுக்கு வரல, ஏன் இரங்கல் அறிக்கை கொடுக்கல, ஏன் இரங்கல் கலந்துக்கல, அதை கேள்வியா கேளுங்க எல்லாரும் ஊடகங்கள், அதை கேள்வியா கேட்கணும். விஜயகாந்த் அவர்களால் பலன் பெற்றவர்கள், விஜயகாந்த் அவர்களால் எம்எல்ஏவாக ஆனவர்கள், இவங்களெல்லாம் வரல. இப்போ இதெல்லாம் பேசும் பொருளாக ஆகலை. ஆனால் வடிவேல் அவர்கள் வரல, இவர் ஒரு நம்பிக்கை துரோகிங்கிற அளவுக்கு இதை விமர்சனம் செய்வதற்கான காரணம் என்ன, அவசியம் என்ன? காரணம் அவதூறு தான். இப்போ வடிவேல் திரைப்படத்தில் மாமன்னன் ஒரு படம் நடிக்கலன்னா இப்படி ஒரு செய்தி வெளிவராது. ஆமாம், அவர் காணாம போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை மாமன்னன் மீண்டும் அண்ணன் வடிவேல் அவர்களுக்கு கொடுத்திருக்கு, அடையாளப்படுத்தியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் எல்லாரும் அவர் மீது காழ்ப்புணர்ச்சி வன்மம் அது கக்குறாங்க, வேற எந்த இதுவும் இல்லை, அவர் மீது வன்மத்தை கக்குறாங்க. ஒரு மாமன்னன்ற திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு அரசியலை பேசியிருக்கு, ஒரு கருத்தியலை பேசியிருக்கு, அதுல வடிவில் நடிச்சிருக்காரு, அவங்களுக்கு அதுதான் உறுத்துது. அந்த உறுத்துல தான் வன்மம் கக்குறாங்க எல்லாரும், அது அவங்க மூளையின் தவறு, கண்ணின் கோளாறு. பிரேமலதா அவர்கள் பேசும்பொழுதும் சரி, விஜயகாந்த் அவருடைய அபிமானிகள் சிலர் பேட்டி அளிக்கும் பொழுது கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வடிவேல் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, கோபமும் கிடையாது, நம்ம வடிவேல் தானே பேசிட்டாங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்து போயிட்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவர் விஜயகாந்த் அவர்கள் நைட்டு தூங்கும்பொழுது கூட வடிவேலுடைய காமெடிகளை பார்த்துட்டு தான் படுப்பாருன்னெலாம் சொல்லுவாங்க. அப்படி இந்த பக்கம் ஒரு சாரார் வந்து ஒரு பாசிட்டிவான கருத்தை சொல்கிறாங்க, நீங்கள் வடிவேல் அவர்களோட நட்புல இருக்கிறீங்க, அவர்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஏதாவது பகிர்ந்திருக்கிறாரா? அவர் அப்படி முன்னாடி சொன்னேன், மனிதநேயம் உள்ளவர் கேப்டன், மனிதநேய பண்பாளர், மனிதநேயம் உள்ளவர், யாருக்கும் உதவி செய்கின்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டார், உடனே உதவின்னு கேட்டா உடனே செய்வார்ன, அப்படி ஒரு பண்பாளர்ன அவரு. இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க? 4 மாசம், 4 மாசம், 5 மாசம் தான் கேப்டன் ரொம்ப முடியாம போற. நான் எல்லா இடத்துலயும் கேப்டன் அண்ணன்டா, நான் அண்ணன் வடிவேல் அவர்களிடம் தொலைபேசியில பேசினா அரை மணி நேரம் பேசுவோம், ரெண்டு பேரும் 30 நிமிஷம் பேசுவோம். இந்த 30 நிமிஷத்துல தமிழ் சினிமா, அரசியல், காமெடி எல்லாமே பேசுவோம். அவர் போன் பேசுற, போனை வைக்க மாட்டாரு, பேசிக்கிட்டே இருப்போம், எல்லாரும் பத்தியும் பேசுவாரு. அப்ப கேப்டனை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல மனிதன்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே இல்லைங்க, மறந்துட்டாங்க. கேப்டன் மறந்துட்டாரு, அண்ணன் வடிவேலும் மறந்துட்டாங்க, ஒண்ணுமே கிடையாது. இந்த ஊடகத்துல உட்கார்ந்துக்கிட்டு, சமூக ஊடகத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவரை தப்பு தப்பா பேசுறாங்கல்ல, அதுதான் எங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா நானா நெருங்கி பழகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட, அது ஏத்துக்க முடியல. ஒரு மனிதனை வந்துட்டு சைக்கோ, அவர் இப்படி எலும்புலா நாக்குங்க, நாக்குல எலும்பு இருக்காது, அது எப்போனாலும் மாறும். ஆனால் கேப்டன் மாறல, அண்ணன் வடிவேலும் மாறல, இந்த ஊடகத்துல உட்காந்து பேசுறாங்கல்ல தப்பு தப்பா, அவங்கதான் மாத்தி மாத்தி பேசுறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க ரெண்டு பேருக்குமே அந்த பிரச்சனை கிடையாது, மறந்துட்டாங்க, ஆனா அந்த மனக்கசப்பு இருந்தது உண்மை, ஆனா இப்போ மறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதோட வந்து விஜயகாந்த் அவருடைய மனைவியான பிரேமலதா அவர்களும் வடிவேலை எதிர்த்து இல்லை அவதூறாக எந்த ஒரு இடத்துலையும் பேசலை, விஜயகாந்த் அவருடைய இரு மகன்களும் எங்கேயும் வடிவேலுக்கு எதிராக பேசலை, ஆனால் விஜயகாந்த் ஆதரவாளர்களோ இல்லை கட்சிக்காரர்களோ பேசுகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வடிவேல் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல வருத்தம் தெரிவிச்சிருந்தாரா, நான் இந்த மாதிரி கேப்டனை பேசியிருக்க கூடாது அப்படின்னு எங்கேயாவது வருத்தம் தெரிவிச்சாரா? அது ஒரு சந்தர்ப்ப சூழல் நடந்த ஒரு பேச்சு, ஒரு தேர்தல் அரசியலில் நடந்துகிட்ட ஒரு பேச்சு,
தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுக்கு தரந்தாழ்ந்து இதோட பேசுனவர்களா இருக்காங்க. நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நாகரிகமான மேடையில வந்துட்டு ஒரு குடும்பத்தை எவ்வளவு, கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தை எவ்வளவு கேவலமாக பேசியவர்களா இருக்காங்க இல்லையா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கேவலமாக பேசியவர்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இல்லையா, எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டாங்கல்ல, அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் தலைவர் கலைஞர் குடும்பத்தையும் எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க ரெண்டு தரப்புலையும், அங்கிட்டு மாறி இருக்காங்கல்ல. இல்ல நீங்க அந்த உதாரணத்துக்கு கூட போக வேண்டாம், இதே விஜயகாந்த் அவர்களை பலர் விமர்சனம் செய்திருக்கிறாங்க, விமர்சனம் செய்தவர்களே இறுதி அஞ்சலியில வந்து அவங்க மரியாதையும் செலுத்திருக்கிறாங்க. ஆனால் விஜய் வடிவேல் அவருடைய விமர்சனம் மட்டும் இன்றளவும் பேசுவதற்கான காரணம் மட்டும் புரியலையே. அவர் பழிவாங்கப்பட்டாரு, அவ்வளவுதாங்க, அவர் ஒரு ஆடு மாதிரி மாட்டிக்கிட்டாரு, இதான் உண்மை. எல்லாரும் அவர் கழட்டி விட்டாங்கல்ல, அந்த கழட்டி விட்டோம் அவருடைய மனதில் எப்படி இருக்கும், அவர் விஜயகாந்த் கேப்டனுடைய மறைவுக்கு வரன் என்று நினைத்து இரங்கல் தெரிவிக்க வேண்டும் நினைத்து வந்தால் என்ன நடந்திருக்கும், ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும், அதை அவர் தவிர்த்துட்டாரு ஒண்ணு. ரெண்டாவது, அவர் இரங்கல் அறிக்கையோ இல்ல ஒரு வீடியோ கிளிப்பிங், இரங்கல் கிளிப்பிங் கொடுத்தாலோ அதுவும் சமூக ஊடகங்களில் தப்பு தப்பா பேசப்படும். அவர் என்ன பேசினாலும் தப்பா போகுங்க, நான் உடனே சொல்றேன். அண்ணன் நடிகர் வடிவேல் அவர்கள் இப்போது அவர் கேப்டன் விஜயகாந்த் உடைய மறைவை ஒட்டி எது செய்தாலும் தப்பா பேசுவாங்க, அதனால் அவர் அமைதியா இருக்காரு. அமைதியா இருப்பது மட்டுமல்ல, இன்னும் சில நாட்களில் மாதங்களில் கூட கேப்டன் நினைவு மண்டபத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்துவார். இது அவர் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதா இல்ல நீங்க அனுமானத்தின் பேர்ல சொல்றதா? அனுமானத்தின் இல்ல, அவருடைய எண்ணம் அது. நீங்க பகிர்ந்ததுல அவருடைய பேச்சு எனக்கு தெரியும்ல. ஒரு மனிதன் இறந்து விட்டன, அந்த இறப்புக்கு போகலங்கிறப்ப அவருடைய குரல் இருக்குல்ல, அந்த குரல் நம்ம கேட்கும்ல, சொல்லும்ல, நம்மளும் பொது வாழ்க்கையில இருக்கோம், அரசியல் இருக்கோம், ஒரு மனிதன் பேச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அந்த வருத்தம் வந்து அவருக்கு இருக்கு, போக முடியலங்கிற வருத்தம் இருக்கு. அந்த இறப்புல போய் மாலை வைக்கல, ஒரு மாலை வச்சிருக்கலாம்ல அப்படின்ற எண்ணம் அவர் மனதில் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக கேப்டன் நினைவிடத்துக்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துவார், நான் இதை உறுதியா சொல்றேன். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவை குறித்து பல்வேறு தகவலை பகிர்ந்துகிட்டீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி 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 நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.